ஆவரேஜ் நான் என்ன பண்ண நம்மளுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சீனாவில் பற்றின முஸ்லீம்களுக்கும் சரி இந்த பிற மக்களும் சரி பெரிய ஒரு தப்பை பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க, இல்லை பெரிய பிரச்சனை உலகம் பேசப்பட்டிருக்கு. அது என்ன பிரச்சனை என்ன அப்படி பண்ணால் வந்து ஃபுல்லாக வீடியோவில் பார்ப்போம். வாரம் வீடியோவில் போகலாம். உய்கர்கள் மற்றும் பிற முஸ்லீம்கள் வசிக்கும் இடம் ஜின்ஜியாங், அதாவது சீனாவோட வடக்கு பகுதியில் ஜின்ஜியாங்னு ஒரு மாகாணத்தில் முஸ்லீம்களும் பிற முஸ்லீம்களும் வசிக்காங்க. அந்த இடத்துல வந்து சீனா வந்து ரொம்ப அவங்கள கொடுமைப்படுத்தாமல் அவங்கள தன்னோட கலாச்சாரம் மாறும் சொல்லி ரொம்ப பெரிய அவங்கள அடிக்கப்பட்டு தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி யார் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அம்யூனிஸ்ட் அவங்க தான் வந்து மனித குலத்தின் இது இந்த ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்லுதாங்க. ரொம்ப மனதில் கஷ்டப்பட்டு அவங்க அடிக்கப்படுதாங்க, தங்களை கலாச்சாரம் மாறதைக்காண்டி அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுதான்னு சொல்லி நாம் அம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லுதாங்க பார்த்தீங்கன்னா இது சீனாடு என்ன தப்பு தான் பார்த்தீங்கன்னா சீனான்னு பார்த்தீங்கன்னா சீனா வந்து வடபுல மாகாணம் ஜின்ஜியாங்னு ஒரு மாகாணம் இருக்குது. அங்கேனு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வந்து நிறைய வசிக்காங்க. அது ஒரு எல்லை பகுதி, எல்லை பகுதின்னு எப்படி பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் நடந்த இடையில பார்த்தீங்கன்னா காசாவுன இடம் இந்த ஒரு எல்லை இருந்ததுலாம். அதே மாதிரி தான் வந்து ஜின்ஜியாங் எல்லை பகுதி, இது வந்து மற்ற நாடுகளுக்கும் அது நாடுகளுக்கும் எல்லை பகுதி. இந்த எல்லைன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வந்து நிறைய அதிகமாக இருக்காங்க. முஸ்லீம் வச்சு இப்போ முஸ்லீம்கள் பிற உய்கர்களுங்க யார் தெரியாத தெரிஞ்ச சொல்லுங்கள். உய்கர்கள்லாம் முஸ்லீம்கள் பிற ஒரு பிற அவங்களே பிற வகை மாதிரி அவங்கள பத்தி பாத்தீங்கன்னா நீங்க எங்க எல்லையில இருக்கீங்க, நீங்க எங்க எல்லையில இருக்கும்போது நீங்க எப்படி நீங்க உங்களுடைய கலாச்சாரம் யூஸ் பண்ணலாம், எங்க கலாச்சாரமான யூஸ் பண்ணலாம், எங்க எல்லையில இருந்து எங்களோட கலாச்சாரம் யூஸ் பண்ண சொல்லி அவன் ரொம்ப வரப்படுத்தப்படுதாவும் ரொம்ப தாங்கப்படுதான்னு சொல்லி அம்யூனிஸ்ட் சொல்லுதாங்க. அப்படின்ற ஜின்ஜியாக மகனை என்னன்னு பார்ப்போம். ஜின்ஜியாக மகன் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை பகுதின்னு சொல்லிட்டு நம்ம எல்லை பகுதியில் வந்து எட்டு நாடு கூட பார்த்தீங்கன்னா அந்த சைனா வந்து அவங்களோட பங்கு போடுதாங்க. எட்டு நாடுகள் பற்றி இந்த சைனாவோட பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட் இருக்கணும், அவங்க மக்கள் தொகையெல்லாம் என்ன சரி எதிராக என்ன நினச்சிரு அவங்க ஃபஸ்ட் இருக்கணும், அவங்க இதுதான் ஃபஸ்ட்டு தெரியணும்னு சொல்லி ரொம்ப இதாக இருப்பாங்க. அவங்க எப்போ என்ன பண்ணுறாங்க, நாட்டுக்கு எப்போ என்ன பண்ணுறாங்க, என்னத்தை பறவை விடுறாங்க, என்னத்தை பண்ண போகிறாங்க யாருக்குமே தெரியாது. சீனா பார்த்தீங்கன்னா உலக நாடுகளும் சீனா பார்த்தீங்கன்னா ரொம்ப உலநாடு சீனா பார்த்தீங்கன்னா எல்லா நாடும் வந்து சீனா ஒரு உண்மை தான் பார்ப்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ என்ன பண்ணுறாங்க, யார் யாரும் சேரமாட்டாங்க, அவங்க தனியாக இருக்குதுன்னு தனியாக இருப்பாங்க. ஆனால் மக்கள் டிகே பண்ண பஸ் இருக்காங்க தவிர மற்ற டெக்னாலஜி இருந்தால் அவங்க பஸ் இருக்கும் சொல்லி ரொம்ப இதாக இருப்பாங்க. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு அவங்க எட்டு நாடுகளோட அவங்க பங்கு போட்டு தான் ஜின்ஜியாக மாங்கினத்தை. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா முஸ்லீம் இருக்கும் அவங்களுடைய நாடு தான் நிறையா இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை வாங்க, ஏன்னா எங்கள் எல்லையை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எங்கள் கலாச்சாரம்னு ஆகும் சொல்லி அவங்களையும் தெரியாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 1000 ரூபாய் பிடிச்சிக்கிட்டு போய் அவங்க கொடுமைப்படுத்தாங்களாம். அது எந்த நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒன்று, இந்தியா குறிப்பாக இருக்குது, இந்தியா பாகிஸ்தானு ஆப்கானிஸ்தானு இந்த கஜகஸ்தானு துர்கிஸ்தான் இப்படி நிறையா இருக்குது. ஒரு இது போய் ஒரு எட்டு நாடுக்கு இந்த எட்டு நாடுகளில் முஸ்லீமுக்கு போகிறா நீ எங்களோட கலாச்சாரம்னா மாறணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவங்க இழுத்து போய் கொடுமைப்படுத்ததாக கம்மிஷன் கொடுமைப்படுத்தப்படுறதுல அவங்கள வந்து டோட்டலாக பிரெயின் வாஷ் பண்ணாங்களாம். நீங்கள் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள பயங்கர அடித்து தொங்க மேலே கீழே தொங்க விட்டு நிறைய அவங்கள கொடுமைப்படுத்த சொல்லி அமைச்சு சொல்லுதாங்க. இதை பற்றி விசாரிக்க என்ன பண்ணுது, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக போயிருந்தது. இந்த பிரச்சனை பற்றி இந்த பிரச்சனை இப்படி இதுன்னு ரொம்ப பல ஆண்டுகள் ரொம்ப இப்போ 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி பேசிக்கிட்டே இருந்தாங்க. சரி எப்படி என்ன தான் விசாரணை சொல்லி கூகுள் எடுத்து பயன்பட்டுருக்காங்க. அந்த அவங்க அந்த முகாம் வந்து நிறைய முகாம்கள் கட்டி வச்சிருக்காங்க. அந்த சீனா வந்து அந்த எல்லாரும் நிறைய முகாம்கள் கட்டி வச்சிருக்காங்க. அது வந்து நிறைய சிறை இருக்குது, நிறைய இருக்குது, கணக்கில் காட்டப்பட நிறைய சிறையை கட்டி வச்சிருக்காங்க. எதுக்குன்னு தெரியலன்னு சொல்லி நிறைய பேசப்படுது. இந்த நம்பர் அவங்களே நேரத்தை கேட்காம கூகுள் எடுத்து பயன்பட்டுருக்காங்க. நான் அம்யூனிஸ்ட் இவங்க கூகுள் எடுத்து பயன்படுத்த கூகுள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு வீட்டில் போட்டு ஏன்னா கனடாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் 200 குழந்தைகள் புதைக்கப்பட்டேன். அதை கண்டுபிடிக்க பார்த்தினா கூகுள் எடுத்து பயன்படுத்த கண்டுபிடிச்சு. இது வந்து பூமிகளவே செக் பண்ணக்கூடியது. அது பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுலாம் செக் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயே பயன்படுத்த சீனாவில் பயன்படுத்திருக்காங்க, இந்த அமெரிக்காலையும் சீனா பயன்படுத்துவாங்க. என்ன பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தினால பயன்படுத்தி சர்ச் பண்ண என்ன தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கணக்கில் காட்டப்படாத 206 முகாம்கள் இருக்கும். முகாம்கள் எதுக்கு 206? ஏன்னா கணக்கில் கிடையாது எல்லா நாட்டுக்கும் ஒரு முகாம்னு தனியாக வச்சுருப்போம். ஏதாவது இப்போ முகாம்னு இருக்குன்னா இப்போ நம்ம சென்னையில் ஒரு வெள்ளம் தான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு தங்க ஏதாவது இயற்கை ஏதாவது பெரிய பிரச்சனை வருது, நம்ம செயற்கை ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அவங்க மக்களை காப்பாற்றிக்கி முகாம் வைப்பாங்க. அவங்க ஏற்கனவே நிறைய முகாம் இருக்குது சைனாவுக்கு. இவங்க எதுக்கு தனியாக இந்த முகாம் வச்சுருக்கணும், இது கணக்கில் காட்டப்படாமல் எதுக்கு மறைமுகமாக எதுக்கு இப்படி மறைமுகமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இது வந்திருக்கு. அது மட்டும் 74 சிறைகள் மட்டும் வச்சுருக்கேன், 24 சிறைகள் மட்டும் வச்சுருக்கேன். இது முழுக்க முழுக்க யாருக்குமே முஸ்லீம்களுக்கு மட்டுமே தான் வச்சுருக்காங்க. இவங்களை பிடிச்சி போய் என்னச்சுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்கு மறந்து இவங்களை பிடிச்சி கொண்டு போய் பார்த்தீங்கன்னா பயங்கர கொடுமைப்படுத்தாங்க. இதில் இப்போ இப்படின்னா 10 லட்சம் பேர் இதில் இருக்காங்களா, இது இப்போ இப்போதைக்கு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்களா, 10,000 பேர் வந்து கொடுமைப்படுத்தி விட்டு கொல்லப்பட்டுருக்கான்னு சொல்லி பேசப்படுறாங்க. 10,000 பேர் கொல்லப்பட்டுருக்கோம், 10 லட்சம் பேர் இதை இருக்காங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா 1000 பேரும் டெய்லி வந்து ஆள் நிறைய காணாமல் போயிட்டே இருப்பாங்களா. இந்த இதில் எது காணாமல் எதுவுமே தெரியாது, நிறைய தனியாக பேசுவாங்க, எங்கள் கலாச்சாரத்தை வாங்க பேசுவாங்களாம், எங்களோட மொழியை பேசுங்க, எங்களோட இதுக்கு வாங்க சொல்லி நிறைய பேசுவாங்களாம். அப்படி கேட்காங்க அப்படி மாட்டேன்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்க நிறைய கொண்டு போய் அங்கே பிடிச்சி ரொம்ப கொடுமைப்படுத்தி கொல்லப்படுறாங்க. இது ரொம்ப ஹைலைட்டாக விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்க கலாச்சாரத்தை நீங்கள் வந்த வரதைக்காண்டி என்ன பண்ணுறாங்க
முஸ்லீம்கள் என்ன பண்ணலாம், அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்கு பிறக்க பிறகுனா அவங்களோட எண்ணம் பெருக்கு, அவங்க நிறைய பேர் வராங்க, அவங்க வந்தால் அவங்க வந்து இப்போ போயிட்டு நம்ம நம்மளை மதிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணால் வந்து சைனா அவங்களோட கட்டாய கருகலப்பு, அவங்க கருவு கலைஞ்சு சொல்லுதாங்க கட்டாயமாக, ஒரு அவங்க ஒரு பிறகுனாலையும் தெரிஞ்சுருந்தாங்களேன் கட்டாயம் கருகலப்பு சொல்லுதாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க மதத்தை உடைக்க நிறைய வழி பண்ணிருக்காங்களாம் சைனா. என்ன மதத்தை உடைக்க வழி பண்ணால், மதத்தை பரப்புங்க, அதை மதத்தலைவர் இருப்பாங்க அவங்களை குறி வச்சு அவங்கள தாக்கி அவங்க கொள்ளுதாங்களாம் சைனா. அவங்களை கொண்டா அப்படின்னு அது அடுத்த வர மாட்டாங்க, அந்த சின்ன பிள்ளையில் அவங்க கருகலப்பு பண்ணால் அடுத்த நேர் அவங்க இடம் பெருகாது. இவங்க என்ன ஒரு ஹைலைட் வந்து அப்படின்னா, சைனாவில் இப்போ நம்ம ஒரு குழந்தையே இருந்தது, ஒரு 70-40 வருஷம் பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு குழந்தை பற்றி பெற்றுக்கலாம்னு சொல்லி ஒரு முறை இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எங்கள் வீடு அப்புறம் போன ஆரம்பத்தினா ஒரு ஒரு வீட்டுக்கு 3 குழந்தைங்க பெற்றுக்கலாம்னு சொல்லி ஒரு இது வந்தது. அவங்களுடைய நாட்டுடைய மக்கள் தொகை பெருகிட்டு இவங்களுடைய நாங்களுடைய மக்கள் தொகை குறைக்க எவ்வளோ எப்படி பிளான் பண்ண தான் பாருங்கள். இது வந்து என்ன கருது பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அவங்க தான் ஃபஸ்ட் வரும், மக்கள் தொகை நினைச்சிரு, டெக்னாலஜி நினைச்சு, நாட்டில் பொருளாதாரத்தை நினைச்சிரு, அவங்க தான் ஃபஸ்ட் வரும்னு சொல்லி வைராக்கி அவங்களுக்கு இருக்கு. வைராக்கி இருக்கிறனால அவங்க எப்படி பண்ணுறாங்க, இந்த இருந்து ரொம்ப நாள் இந்த பிரச்சனை வெளியே தெரியாமல் இருந்தது. எது ஒரு தெரியாமட்டோம்னா, அவங்க முகாமில் அடிக்க வருதுன்னா முகாமில் பார்த்துனாலும் சரி இதாக கஷ்டப்படாமல் இருப்பாங்க, இல்லை தப்பு பண்ணாமல் இருப்பாங்கன்னு சொல்லி அப்படி நம்ம நினச்சிடணும். அது கட்டாயப்படுத்தி அவங்க கொண்டு போய் உங்களை இந்த குடும்பப்படுத்தி சாப்பிடுங்கன்னு யாருமே தெரியாது. இதை பற்றி விசாரிக்க அப்படின்னா ஐநாவுக்கு கூட்டிருக்காங்க நம்ம விஷயம். ஐநா கூட்டினுக்கு இந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சீனாவுடைய இந்த மக்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, மனித குலத்துக்கு எதிரான இதெல்லாம் செஞ்சுருக்க, மனித குலத்தில் இந்த பிரச்சனை இதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க, 100 வருஷம் மேலே தடை பண்ணிட்டாங்க ஒரு மக்களை கொண்டு போய் கட்டாயப்படுத்து. என்ன கனடா ஸ்கூலில் வந்து 205 குழந்தை கொண்டது பார்த்தீங்கன்னா 12-200 வருஷம் முன்னே இது நடந்தது. 100 வருஷம் மேலே இந்த மக்கள் கொடுமைப்படுத்தி இதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க, இருந்தால் அவங்க மனித குலத்துக்கு எதிரான இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அந்த அம்யூனிஸ்டோட பொதுச் செயலாளர் அவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா ஆக்னஸ் காலமாட்டு, இவங்க வந்து என்ன சொல்லாமல் பார்த்தீங்கன்னா, சீனா வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்களுடைய பொருளாதாரம் தெரி, அவங்களுடைய சக்தியும் தெரி, எல்லாத்தையும் காமிக்கிறது எப்பவுமே ஃபஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து மக்களை மட்டும் இல்லாமல் அவங்க சுற்றியுள்ள எல்லா நாட்டையும் சரி அவங்க கைக்கில் போடுறது ரொம்ப வைரக்கியம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பிடிச்சி போகிற ஒவ்வொருத்தவங்களும் ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணுதாங்க. பிரெயின் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தமும் மறக்க வச்சு மறக்க வச்சு பார்த்தீங்கன்னா இவங்களோட கலாச்சாரத்தை மண்டலில் ஏற்றுதாங்க. அப்படி கேட்காதவங்க அடிக்காங்க, அப்படி அடிக்கி ரொம்ப அப்படி மாறம்னு சொல்லாமல் கொண்டுருதாங்க. இப்படி கொண்டாமல் சும்மா 10,000 பேர் இதுவும் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பெரிய குற்றம் வச்சிருக்கு. சீனா அப்படி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மனித குலத்துக்கு எந்த யார் எந்த மனதை நீங்கள் நீ எந்த மதமாக இருந்தால் பரவாயில்ல, மனித குலத்துக்கு எந்த ஒரு தப்பாக இருந்தாலும் சொல்லி நாங்கள் ஏற்றி கேட்போம், அது என்ன எந்த நாடும் கைவிட்டு நிற்காது. நீ எவ்வளோ பேர் நாடாக இருந்தால் பரவாயில்ல, மனித குலத்துக்கு எவ்வளோ பேர் தப்புன்னு நாங்கள் ஏற்றி கேட்போம்னு சொல்லி நம்ம அம்யூனிஸ்ட் தலைவர் பொதுச் செயலாளர் வந்து ஆக்னஸ் கால்மாட்டு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து சைனாவுக்கு பெரிய அடி வந்து சொல்லலாம், ஏன்னா சைனா வந்து இப்போ சைனா வந்து அடிக்கடி எதாவது பிரச்சனை மாட்டே இருக்காங்க. அவங்களோட இப்போ இந்த 2021 சரி நிறைய பிரச்சனை சைனா மாட்டே இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் மறைச்சி வச்சுருந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்க, நிறைய பிரச்சனை மாட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய சயின்டிஃபிக்காக என்னென்ன பண்ணுதாங்க, இந்த போ இந்த ஆர்மிக்கு என்னென்ன பண்ணுதாங்க, அவங்க என்னென்ன தப்பு பண்ணதாங்க சொல்லி நிறைய வெளியே வந்துட்டே இருக்குது சைனா பற்றி. மற்ற நாடு பார்த்தீங்கன்னா சைனா ஒரு தனி ஒதுக்கி அவங்க ஃபுல்லு எல்லா நாடுமே சைனா மேலே ஃபோக்கஸ் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணாங்க என்னென்ன தப்பு செய்தாங்க எல்லா நாளும் சைனா ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இப்போ புதுசு புதுசாக கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய சைனா நிறைய தப்புனதாங்க. இப்போ 100%, 2%, 3% வெளியே வந்துருக்கணும். சைனா நிறைய தப்புனா என்னென்ன தப்புன்னு சொல்லி வெளியே வந்துட்டு நீ எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ணி வெளியே வந்துட்டே இருக்கும். இதே மாதிரி அது நிறைய நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஆனால் இன்னொரு பார்த்தீங்கன்னா சைனா பற்றி என்ன சொல்லுதாங்க பார்த்தீங்கன்னா, சைனா என்ன சொல்ல போகிறாங்க, வரக்கு வழக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாம் சம்மந்தம் சொல்லி முடிச்சாங்க. அவங்க என்ன பிரச்சனை சரி இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, அது ஈஸியாக முடிச்சாங்க, ரெண்டு லைனில் முடிச்சாங்க. அடுத்த நூல் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த முகாம்களும் சிறைகளும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, எல்லாம் பெரிய ஒரு ஒரு போருக்கான நாங்கள் ஒரு பிளானும் பண்ணணும்னு சொல்லி அந்த முகாமில் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகாம் பண்ணதுக்கு பிளான் பண்ணதுக்கு நீங்கள் 206 முகாம்களும் 74 சிறையும் வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சிறையும் தனியாக இருக்குது, அவங்களுக்கு ஜெயிலாக இருந்தாலும் சரி ஜெயிலாக இருந்தாலும் சரி அவங்க முகாமிலும் சரி தனியாக நிறைய இருக்குது, ஆர்கனைசேஷன் நிறைய இருக்குது. இருந்தும் நீங்கள் எதுக்கு கணக்கு கட்டாக 206 வைக்கணும், எதுக்கு 74 வச்சு, எதுக்கு இவ்வளோ முஸ்லீம்களை பிடிச்சி வைக்கணும், எதுக்கு உங்களுக்கு காரணம் நிறைய அவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டால் அவங்க பேச முடியாது நினைக்கிறேன். அவங்க லாஸ்ட் என்ன சொல்கிற எதுக்கு எங்களுக்கு சம்மந்தமில்லாம் முடிச்சு போயிட்டே இருக்கேன். ரெண்டு லைன் தான் சொன்னாங்க இந்த இது அந்த பிரச்சனை பற்றி, ரெண்டு லைன் தான் எங்களுக்கு இதுமாதிரி சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி அந்த ரெண்டு லைன் சொன்னாங்க தவிர வேறு எதுவுமே பேசலாம். அவங்க என்ன அவங்க இவ்வளோ கொஸ்டின் கேட்டது எதுவுமே பேசலையா முடிச்சாங்க. ஆனால் அந்த முகாமில் என்னென்ன கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 24 மணி நேரம் அவங்களோட போதனை அவங்களோட மத போதனை, அதான் வந்து உங்கள் மதத்தைப்படி முஸ்லீம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதத்தை நீங்கள் உங்கள் மதத்துடைய கடவுளை பற்றி 24 மணி நேரம் நீங்கள் கும்பிடணும், 24 மணி நேரம் சாப்பாடும் கொடுங்க, 24 மணி நேரம் கும்பிடு ஏன்னா வெறுத்துருவாங்க அப்படி
கும்பிடுறதுக்கு அவங்க போதனை பண்ணணும்னு சொல்லி அப்படி போதனை பண்ணி அவங்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பிடிச்சி அடித்து அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்கள பிரயோனாசம் பண்ணி அவங்கள ரொம்ப கொள்ளுது, தலைகளை விட்டு அடிக்கிறது, இப்படி நிறைய பண்ணி நிறைய கொண்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மதத்துக்கு அவங்களுடைய மனிதர்களுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க, அதுவும் மனித குலத்துக்கு எதிராக அவங்க பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க சீனா. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசாவுக்கும் பாலசும் பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகளும் நிறைய இறக்கப்படும், நிறைய குழந்தைங்க நிறைய பெண்களும் இறக்கப்படும், ரொம்ப அதிலே ரொம்ப இதாக இருந்தாங்க. இவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நாளாக இருந்திருக்கு, இப்போனா டக்குன்னு வெளியே தெரியாமல் இருக்கு, எதுமாலும் தெரியாமல் தெரியல. திடீர்னு சீனா பற்றி அவங்க என்ன கெட்ட நேரமும் தெரியல, அவங்க தெரிய எல்லா தப்பு பற்றினா எல்லாம் வெளியே தெரிஞ்சே இருக்கு. உலக நாடு சீனாவில் இருக்கிற டென்ஷன் கூட்டிகிட்டே தான் போகுது. அவங்க பண்ணது எல்லாமே இன்னும் எல்லா வேர்ல்டு எல்லா நாடுக்கும் பற்றினா சைலண்ட்டை கவனிச்சிருக்காங்க. எப்போ அவங்க சரியான பாயிண்ட் இருக்கும் அப்போவே சைனா தாக்க தான் போகிறாங்க. சைனா வந்து சைலண்ட் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க ஆயிரத்தி அஞ்சு அவங்க டெக்னாலஜி வந்து சைலண்டாக வந்து பெருசாகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனா வந்து ரொம்ப அவங்களுடைய மக்களுடைய ட்ரீட்மெண்ட் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து எதுவுமே இல்லை, சைனாவில் என்னென்ன பிரச்சனை நடக்குது எதுவுமே யாருமே தெரியாது. அவங்க ஒரு சின்ன டேட்டாவோட நம்ம வெளியே எடுக்க முடியாது, ஏன்னா அவங்க நாட்டு மொழி யூஸ் பண்ணால் அவங்க நாட்டு ஆப், அவங்க நாட்டு செயலிகள், அவங்க நாட்டு ஆப்பாக இருக்கணும், அவங்க யூஸ் பண்ண ஆப்பு எல்லாமே அவங்க மொழியில யூஸ் பண்ணால் அவங்க மொழியிலே டேட்டா அப்புறம் அவங்க நாட்டிலே சேவ் பண்ணி வைக்கிறனால வெளிநாட்டு ஆப்பு முக்காசும் யூஸ் பண்ண மாட்டாங்க. முக்காசில் நூறு பர்சன்ட் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட்டா வந்து அவங்க நாட்டிலே ஸ்டோர் ஆகுது, அதனால வெளியே வராது. இது வந்து வட கொரியாவும் சரி இந்த இது சைனாவும் சரி அவங்க கிளியராக இருக்காங்க. அதனால் இப்போ நம்ம நாடு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா நாட்டோட இந்தியா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்லப்போ இந்தியா ஒரு பெருமை நடந்துச்சு. ஏன்னா வந்து எல்லா மதமும் இருக்காங்க, எல்லா இதுவும் அவ்வளோ பிரச்சனை இந்தியா இதுக்கு வந்தே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்தாங்க, இப்போல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாறிட்டு வராங்க. இப்போ யார் நின்று எந்த மதம் எந்த சார் எதுவுமே கேட்க முடியாது. நீ வா மச்சான் அப்படி தான் ஈஸியாக இப்போ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு இருக்கேன். இந்தியா மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லா நாட்டுக்கும் இன்னும் இந்த கலாச்சாரம் இருக்குது. செய்யுது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கருப்பு மக்கள் வெளியின மக்கள் இன்னும் பிரச்சனை வந்துதான் இருக்குது. ஆனால் இந்தியா மட்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து என்னதான் மக்களுக்கு அதிகமாக இருந்தால் இவங்க என்ன பொல்யூஷனை ரொம்ப பண்ணாலும் சரி மனதா மாநிலத்துலேருந்து இந்தியா அடிக்க ஆளே எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. யார் வந்தாலும் சரி நம்ம நாட்டில் நம்ம வெளிநாட்டில் யார் நம்ம நாட்டில் வந்தாலும் சரி அவங்கள அவ்வளோ பாதுகாத்து அவ்வளோ மதிப்பு கொடுத்து அவங்கள அழகாக வச்சுக்கிட்டு இந்தியா மட்டும் உண்டு. மற்ற நாட்டில் நம்ம போனால் வந்து ஒரு மாதிரி நடப்பாங்க, ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் மற்ற நாடு யாரை கூட்டினா யார் வந்தாலும் சரி அவங்கள மதிப்பு கொடுத்து அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துடுவான்னு சொல்லி நம்ம இந்தியா மட்டும் சொல்லலாம் பெருமையான இருக்குது. மற்ற நாடு இன்னும் பிரச்சனை வந்து தான் சரி சைனாவும் சரி இன்னும் சைனாவிலே ரெண்டு அமைப்பாக பிரச்சனை வந்து சரி அது வந்து அமெரிக்காவில் கருண மக்கள் இருந்து பிரச்சனை கருண மக்கள் கருண மக்களுக்கும் அங்கே அமெரிக்க மக்களுக்கும் பிரச்சனை வரதோட கருண மக்கள் கண்டாலே போலீஸ் அமெரிக்காவோட போலீஸுக்கு பிடிக்க முடியும். முக்காசு பின்னா போலீஸ்காரங்களும் அமெரிக்கா கொடுத்தாங்க, இராணுவத்தை சேர்ந்த ஒரு கருண மக்கள் வந்து அவரே தாக்கியிருக்காங்க. எவ்வளோ அந்த போலீஸ்காரங்களும் இப்படி மனித குலத்துக்கு எதிராக அதாவது இனப்பாடு நினச்சா மற்ற மக்களுக்கும் போலீஸ்காரன் என்ன அவன் ஒரு சட்டத்தில் இருக்காங்களே நீ வேறு மதம் நீ வேறு இனம் அப்படின்னு சொல்லி இவங்களும் நினைக்கும் போது மக்கள் நினச்சா என்ன தப்பு, மக்களுக்கே சாதாரண அதிகாரத்தில் இருக்காங்களோ அப்படி நினைக்காங்க. கீழே உள்ளவங்க அந்த மாதிரி அதை மேலவங்க என்ன பண்ணுறாங்களோ கீழே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இது இன்று இது இதே மாதிரி இது இந்த இவ்வளவு பிரச்சனை நடக்குது வெளியே சொல்லுங்க இந்த வீடியோ எடுத்தேன். இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்ட் அடுத்த வீடியோ பார்த்துருக்கும் அது வரைக்கும் பாய்.